வாசகசாலையின் கவிதை இரவோடு இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கங்கள். நான் செல்வா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். திருநெல்வேலி வாசகசாலை அமைப்போட ஒருங்கிணைப்பாளரில் ஒருத்தராக இருக்கேன். இன்னைக்கு கவிதை இரவில் நான் தான் உங்களுக்காக கவிதை வாசிக்க போகிறேன். நம்மளோட கவிதை இரவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கவிதைகளை கொண்டாடிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைய கவிதை இரவை அலங்கரிக்க இருப்பது கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களின் கவிதைகள் தான். வாங்க கவிதை இரவுக்குள்ள பிரவேசிக்கலாம். கவிதை என்பதே ஒரு கலைதான். நூற்றுக்கணக்கான வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாதவற்றை, காட்டிட முடியாதவற்றை சில வரிகளில் இரத்தின சுருக்கமாக சொல்லி நம் உள்ளத்திலும் எண்ணத்திலும் நீங்கா இடம் பிடிப்பதுதான் இந்த கவிதையினும் கலை. இந்த கலையில் நம் கவிஞர் மூழ்கி முத்தெடுத்தவர் போலும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட முதல் தொகுப்பு இந்த கவிதை. அவங்களோட அப்பாவோட இறுதி சடங்கில் அதை தாங்க முடியாமல் கவிதை எழுத ஆரம்பித்தவங்க 2003 இந்த எஞ்சோட்டு பெண் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த எஞ்சோட்டு பெண்ணுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம கூடவே இருப்பாங்க எப்போவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருந்திருக்கிற நண்பர்களை எஞ்சோட்டு சோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த எஞ்சோட்டு பெண். முதல் கவிதையை ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பயணங்களில் ஏற்பட்ட பல நினைவுகள் இருக்கும். அதிலும் ரயில்லையோ பேருந்துலேயோ பயணம் செய்யும்போது நாம் சந்தித்த சில மனிதர்கள் பற்றிய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் சரி, இல்லை விரும்பத்தக்கதாக இருந்தாலும் சரி, நம்மளால் எப்போவுமே அவங்களால மறக்க முடியாது. அப்படி மறக்க முடியாத ஒரு ரயில் சிநேகம் பற்றி இடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையாக தந்திருக்காங்க கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன். இருக்கை முழுவதும் கால் பரப்பியபடி சம்பந்தமில்லாத ஒரு பாவனையுடன் சொகுசாய் கணவன் புத்தகத்தில் முகம் புதைத்திருக்க புகைத்து கொண்டிருந்த வெண் சுருட்டை விட்டெறிந்து கை குழந்தையின் பால் வாந்தியினை முகஞ்சுளிக்காமல் துடைத்து கொண்டு இரு கம்பிகள் இணைத்து தொட்டில் கட்ட புடவை நுனி பிடித்தும் தூங்கும் குழந்தையில் இடிபடாமல் தன் முழங்கால் குறுக்கியும் இங்கு அமர்ந்தால் இன்னும் நன்றாக பார்க்கலாம் நிலாவே என்று இங்கீதமுடன் தன் இடமும் விட்டு கொடுத்த அவனை வெறும் ரயில் சிநேகிதம் என்றெப்படி மறக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க தான், தெரியாதவங்க தான், ஆனால் அவங்களோட குழந்தைக்காக தொட்டில் கட்டும்போது உதவி பண்ணுறாரு யாருன்னு தெரியல அந்த அவன். அந்த குழந்தையோட மேலே தன்னோட கால் பற்றாமல் இருக்க குறுக்கிக்கிறாரு யாரோ தெரில அந்த அவன். இவங்க நிலாவை பார்க்கறது தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இடத்தையும் விட்டு கொடுத்துட்றாரு அந்த அவன். இப்படிப்பட்ட அந்த அவனை எப்படி வெறும் ரயில் சிநேகிதம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை சொல்லி கடக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கை முழுவதும் கால் பரப்பியபடி சம்பந்தமில்லாத ஒரு பாவனையுடன் சொகுசாய் கணவன் புத்தகத்தில் மூழ்கி முகம் புதைத்திருக்க புகைத்து கொண்டிருந்த வெண் சுருட்டை விட்டெறிந்து கை குழந்தையின் பால் வாந்தியினை முகஞ்சுளிக்காமல் துடைத்து கொண்டு இரு கம்பிகள் இணைத்து தொட்டில் கட்ட புடவை நுனி பிடித்தும் தூங்கும் குழந்தையில் இடிபடாமல் தன் முழங்கால் குறுக்கியும் இங்கு அமர்ந்தால் இன்னும் நன்றாக பார்க்கலாம் நிலாவே என்று இங்கீதமுடன் தன் இடமும் விட்டு கொடுத்த அவனை வெறும் ரயில் சிநேகிதம் என்றெப்படி மறக்க முடியும். இந்த கவிதையை வாசிக்கும் போதே பயணத்தில் சந்தித்த சில மனிதர்களின் நினைவுகள் மேலெழுவதை நம்மளால் தடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம கவிஞர், அதாவது இந்த தமிழச்சி தங்கபாண்டியனோட கவிதைகளை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற மண் வாசனை நம்ம சுற்றியும் வீசுறத உணர முடியுது. அவரோட அப்பத்தா கவிதையை வாசிக்கும்போது சின்ன வயசில் நான் என் ஆச்சிக்கிட்ட எதுக்காச்சு நீ ஏன் எப்போ பார்த்தாலும் கம்மல் போடாமல் இப்படி பாம்படம் போட்டிருக்க அப்படின்னு நான் கேட்ட கேள்வி தான் எனக்கு சட்டினி ஞாபகத்தில் வருது. நம்மளோட சின்ன வயசில் அம்மா அப்பா கிட்ட நம்ம கொஞ்சம் விளாண்டதை விட தாத்தா பாட்டி கிட்ட தான் நம்ம நிறைய கொஞ்சிருப்போம். அவங்களோட பிரிவு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வெறுமையை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப நிஜம். கவிஞர் தன்னோட அப்பத்தா கவிதையில் அவருக்கும் அவங்களோட அப்பத்தாக்கும் இடையே இருந்த உறவை ரொம்ப உணர்வு பூர்வமாக கவிதைப்படுத்தியிருப்பாங்க. இந்த கவிதையின் மூலம் நீங்களும் அந்த நினைவுக்குள் சென்று வாருங்களேன்.
நிகழ்வுகள் சிதைவுகள் பலவற்றை பார்த்துவிட்ட காலத்தின் பெண்டுலங்களாய் உன் பாம்படங்கள். ஏழூர் கதைகளையும் பேசும் உன் இழுத்த குரலுக்கு ஏற்ப ஏறும் இறங்கும் அவை எதிரெதிர் திசையிலும் திரும்பும். செல்வனூர்காரி சீமைக்கு போய் சிரித்த கதை, இளஞ்சமூர் மண்ணில் உன் இளம்பருவம் விளைந்த கதை, உம்மென்றால் கோபித்து தாய் வீடு தொட்ட கதை, உன் தங்கத்தை பெற்று இருமாப்பில் நீ வளர்த்த கதை என நீ இருந்தவரை சலிக்காது எனக்கு பல கதைகள் சொன்ன உன் பாம்படங்கள் நாற்காலியில் சாற்றி உன்னை நடுவீட்டில் வைத்திருந்த பொழுதும் என்னை பார்க்காமல் போய்விட்ட உன் ஏக்க கதையை என் காதோரம் சொல்லின ஆடாமல் அசையாமல். அவங்களோட பாட்டியோட இறுதி சடங்கு நடக்கும்போது இவங்க அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிறத கூட அந்த பாம்படங்கள் தன்னோட காதோரமாக வந்து சொல்லிச்சு. அதை சொல்லும்போது கூட எப்போவுமே ஆடிட்டே இருக்கிற உன் பாம்படம் ஆடாமல் அசையாமல் நீ என்னை பார்க்காம போனதை என் காதோரமாக சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்வுகள் சிதைவுகள் பலவற்றை பார்த்துவிட்ட காலத்தின் பெண்டுலங்களாய் உன் பாம்படங்கள். ஏழூர் கதைகளையும் பேசும் உன் இழுத்த குரலுக்கு ஏற்ப ஏறும் இறங்கும் அவை எதிரெதிர் திசையிலும் திரும்பும். செல்வனூர்காரி சீமைக்கு போய் சிரித்த கதை, இளஞ்சமூர் மண்ணில் உன் இளம்பருவம் விளைந்த கதை, உம்மென்றால் கோபித்து தாய் வீடு தொட்ட கதை, உன் தங்கத்தை பெற்று இருமாப்பில் நீ வளர்த்த கதை என நீ இருந்தவரை சலிக்காது எனக்கு பல கதைகள் சொன்ன உன் பாம்படங்கள், நாற்காலியில் சாற்றி உன்னை நடுவீட்டில் வைத்திருந்த பொழுதும் என்னை பார்க்காமல் போய்விட்ட உன் ஏக்க கதையை என் காதோரம் சொல்லின ஆடாமல் அசையாமல். அடுத்த கவிதை வாசிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த கவிதை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கவிதை. அதுதான் இந்த புத்தகத்தோட பேரும் கூட, எஞ்சோட்டு பெண். இப்படி ஒரு நட்பு வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்து ஆடி பாடி கடைசியில் ஏதோ ஒரு காலத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன அந்த நட்பை சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த எஞ்சோட்டு பெண். ஆண்களுக்கு நட்பு வந்து அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமும் அது தொடருமானால் அது அவங்கவுங்களோட சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட இந்த தோழி கூடவே இருந்து இவங்களுக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஆனாலும் ஒரு நாள் இவங்க வேறு திசையில் அவங்க வேறு திசையில் போனப்போ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக அவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்போ இவங்களோட நினைப்பு இருந்ததுங்க இந்த கவிதை மூலமாக சொல்லியிருப்பாங்க. எனக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு உண்டு. எப்போவுமே அவள் கூட தான் இருப்பேன். ஒன்றா படித்தோம், ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ போயிட்டா. இந்த கவிதையை படிக்கும் போது கூட எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ அவளுக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான். அச்சு அசலாக பார்க்குறதுக்கு அவளை மாதிரியே இருந்தான். அன்றைக்கி போய் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு, ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. இந்த கவிதையை வாசிக்கும்போது அவளோட ஞாபகம் வரதை என்னால் தடுக்க முடியல. இப்போ அந்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு பொழுதும் எனக்கு தராமல் ஒழித்து எடுத்து வரும் எள்ளுருண்டையோ, உமிழ்நீர் சுரக்க வைக்கும் உளுந்தங்களியையோ தனித்து உண்டதில்லை நீ. எனக்காக வெள்ளக்கட்டிகள் முடிந்தே இருக்கின்ற உன் சட்டைகள் இரண்டிலும் நிரந்தர பழுப்புக்கரை படிந்திருக்கும். நம் பள்ளி நடுமதியத்து இடைவெளிகளில் நாகம்மா தோட்டத்து நவ்வாப்பழங்களை மண்ணூதி தர நீ மரநிழலில் காலாட்டி சுவைத்திட நான். உன்னிடத்தில் நான் ஊடல் கொள்கையில் ஊருணிக்கரையில் வழித்தெடுத்த கரம்பையில் உன் கண்ணீரும் குழைத்தெடுத்து நீ கொடுத்த மண்பொம்மைகள் என் இளம் பருவத்து பிரமிப்பு பிரமீடுகள். பொறிகடலை மாவில் சர்க்கரை பிசைந்து மைக்கலந்த தினத்தாள்களில் பொதிந்து எனக்காய் எடுத்து வரும் உனக்கு சர்க்கஸ் வித்தையின் சாகசத்துடன் நான் செய்கின்ற சாக்லேட் சுற்றின சரிகை காகித உருவங்களே சாகாவரம் பெற்ற கனவு தேவதைகள். புளியம்பட்டி வாத்தியாரின் வழுக்கை தலை வரைந்து நாம் பிடிப்பட்ட அன்று எனக்காக சீட்டிப்பாவாடையில் சுருட்டி வைத்திருந்த சீத்தாப்பழ கருமுத்துகள் சிதற
காட்டி கொடுக்காமல் பெஞ்சின் மேல் நீ. ஊமத்தன் சார் எடுத்து ஒவ்வொரு திங்களும் ஊற வைத்து கரும்பலகை வகுப்பு கழுவ என் முறை வரும்பொழுதே எப்பொழுதும் நீ துடைக்க சுத்த கைகளுடன் சுகமாய் நான். தொலைந்து விடுமென்ற பயத்தில் பயன்படுத்தாமலே நீ வைத்திருந்த உனக்கான என் பரிசான அந்த ஊதா நிற பேனாவின் நிப்பு உடைந்த அன்று ஊர்பட்ட அழுகையுடன் இருக்கக்கூடிய அம்மனிடம் இவ்வருடம் போகாதே சாமி குறையென புலம்பி தீர்த்தாய் நீ. தொலைந்து விடுமென்ற பயத்தில் பயன்படுத்தாமலே நீ வைத்திருந்த உனக்கான என் பரிசினை அந்த ஊதா நிற பேனாவின் நிப்பு உடைந்த அன்று ஊர்பட்ட அழுகையுடன் இருக்கக்கூடிய அம்மனிடம் இவ்வருடம் போகாதே சாமி குத்தமாய் போகுமென புலம்பி தீர்த்தாய். சுரங்கத்து இருட்டில் முழுவதுமாய் நீ. வாத்தியார் வீட்டு பிள்ளை நான், வயல்காட்டு தும்பைப்பூ நீ எனும் வகுப்பு பேதங்கள் கல்லறியா என் மனக்குலத்தின் கலையா பிம்பம் நீ. நான் மாடியிலும் நீ ஊர்கோடியிலும் வசித்தாலும் வர்க்கச்சாலைகள் பிரவேசித்திராத என் குலைந்தமை நிலவின் முதல் தோழமை சுவடு நீ. இளம்பிராயம் எனும் வீட்டுக்காரன் இருவரையும் ஒரே கரிசல் மண்ணில் கவனமுடன் பதியம் போட்டாலும் பின்வந்த கால தோட்டக்காரனோ பட்டணத்தில் படிப்பிப்பவளாய் என்னையும் பக்கத்தூர் மேஸ்திரி மனைவியாய் உன்னையும் பாகுபடுத்தி படரவிட ஏணி படிகளில் விரைவாய் நானும் சுரங்கத்து இருட்டில் முழுவதாய் நீயும் காணாமல் போனோம். என்றாலும் மாசி தேருக்கு தவறாமல் இடித்த மாவிளக்கு மாவோடு என்னை பார்க்க நசுங்கிய குடமாய் வருடந்தோறும் உருமாறி வந்த என் ஜோட்டு பெண்ணே சிலம்பாயி, இந்த முறை தேருக்கு இரண்டாவது இரட்டைச்சடை மொட்டு வர ஒருவேளை உனக்கு சுகவீனமோ என நான் வினவ, பின்னிருந்து நாலாவது பிரசவத்தில் நீ இறந்துவிட்டதாய் மூன்றாவதை சுமந்திருந்த உன் முதலாவது சொன்ன பொழுது என் மனத்தேரின் கடையாணி கலன்று மகளின் மாவிளக்கில் புதைந்து போனது. இந்த முறை தேருக்கு இரண்டாவது இரட்டைச்சடை மொட்டு வர ஒருவேளை உனக்கு சுகவீனமோ என நான் வினவ, பின்னிருந்து நாலாவது பிரசவத்தில் நீ இறந்துவிட்டதாய் மூன்றாவதை சுமந்திருந்த உன் முதலாவது சொன்ன பொழுது என் மனத்தேரின் கடையாணி கழன்று மகளின் மாவிளக்கில் புதைந்து போனது. இந்த கடைசி வரிகளை படிக்கும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கூடவே இருந்த தன்னோட தோழியை அவங்க இழக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத வார்த்தைகளால் சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை தடம். நாம் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு இருந்திருப்போம். தண்ணியில் காலை நினச்சி கால் தடம் பதிச்சிருப்போம். தண்ணியில் சைக்கிள் டயரை முக்கி அந்த டயரோட தடம் தெரு ஃபுல்லாக ஓடுறத நண்பர்கள் கூட்டத்தோடு சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி ஒரு தடத்துக்குள்ளேயும், ஒரு தடத்துக்குள்ளே இல்லை ஒவ்வொரு தடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கவிதைகள் ஒவ்வொரு கதைகள் இருக்க தான் செய்யும். அதை தான் இந்த தடம் கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க. அவசரமான பேருந்து ஏறலின் சொச்சத்தையோ வண்டி பாரம் தாங்காமல் தேய்ந்ததின் எச்சத்தையோ ஒட்டுக்கள் பல போட்டு ஓட்டிய வாழ்வின் அருந்த மிச்சத்தையோ அல்லது பயனற்று போன சோகத்தின் உச்சத்தையோ சொல்லலாம். இந்த பாதிப்பட்டை பீந்து கிடக்கின்ற ஒற்றை செருப்பு விட்டு சென்ற கால்களை பற்றிய ஒரு கவிதையை ஒழித்தபடி. இந்த அருந்து போன ஒற்றை செருப்போட கால் தடத்தில் என்னென்னலாம் இருந்திருக்குமோ அப்படிங்கிறத இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. அவசரமான பேருந்து ஏறலின் சொச்சத்தையோ வண்டி பாரம் தாங்காமல் தேய்ந்ததின் எச்சத்தையோ ஒட்டுக்கள் பல போட்டு ஓட்டிய வாழ்வின் அருந்த மிச்சத்தையோ அல்லது பயனற்று போன சோகத்தின் உச்சத்தையோ சொல்லலாம். இந்த பாதிப்பட்டை பீந்து கிடக்கின்ற ஒற்றை செருப்பு விட்டு சென்ற கால்களை பற்றிய ஒரு கவிதையை ஒழித்தபடி. அடுத்த கவிதை மௌனம்.
எப்போவுமே நம்ம வந்து வார்த்தைகள் மட்டும்தான் அப்படிங்கிறது அழகுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வார்த்தைகளை விட சில நேரங்களில் மௌனங்கள் மிகப்பெரிய அழகு. ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்போ நம்ம அதுக்காக அந்த இடத்துல சொல்கிறதுக்காக வார்த்தைகளை தேடிட்டுருப்போம். ஆனால் நாம் சொல்லாமல் விடுற அந்த கணத்தை மௌனம் நிரப்பும்போது நாம் சொல்ல நினச்சதை விட அது பல மடங்காக புரிஞ்சிக்கப்படும். அதை இந்த மௌனம் கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க. இயற்கை எனும் எழுது பொருளில் இன்று மரங்களை பற்றிய கவிதை என அறிவிக்கப்படுகிறது அந்த கவியரங்கில். இளம் பெண்ணொருத்தியின் முதல் முத்தமாய் உன் வசந்த கால துளிரை போகி வர்ணிக்கிறான். எங்கும் இருக்கின்ற பெருஞ்சூனியத்தில் ஓர் உட்சூனியமாய் உன் இலையுதிர்கால வெறுமையினை யோகி தரிசிக்கின்றான். உள்ளும் புறமும் தகித்து ஒடுங்கும் உலர்தலாய் உன் கோடையின் வெம்மையை ரோகி உருவகிக்கிறான். விதைக்குள் மூச்சடக்கி பெருவெளிக்குள் உயிர் விரிக்கும் பிராணயாம பெருவித்தைக்காரனாய் உனை ஞானி உணர்கிறான். கரும்பச்சை இலை இளஞ்சிவப்பாய் மாறுகின்ற உன் கணநேர ரசவாதம் புரியாமல் தடுமாறும் நானோ படிமங்களின் ஆடைகளற்ற உன் நிர்வாணத்தை வார்த்தையெனும் ஏவாளின் ஆப்பிள் மூடாதிருக்கட்டும் எனும் பிரார்த்தனையுடன் பேசாதிருக்கிறேன். மிக சாமானியவனாவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையை பற்றி ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்லும்போது ஏன் அதை வார்த்தைகளால் விவரிக்கிறீங்க, அந்த வார்த்தைகளை விட அந்த இடத்த நம்ம மௌனமாக விட்டுட்டோன்னா அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையெனும் எழுது பொருளில் இன்று மரங்களை பற்றிய கவிதை என அறிவிக்கப்படுகிறது அந்த கவியரங்கில். இளம் பெண்ணொருத்தியின் முதல் முத்தமாய் உன் வசந்த கால துளிரை போகி வர்ணிக்கிறான். எங்குமிருக்கின்ற பெருஞ்சூனியத்தில் ஓர் உட்சூன்யமாய் உன் இலையுதிர்கால வெறுமையினை யோகி தரிசிக்கின்றான். உள்ளும் புறமும் தகித்து ஒடுங்கும் உலர்தலாய் உன் கோடையின் வெம்மையை ரோகி உருவகிக்கிறான். விதைக்குள் மூச்சடக்கி பெருவெளிக்குள் உயிர் விரிக்கும் பிராணயாம பெருவித்தைக்காரனாய் உனை ஞானி உணர்கிறான். கருப்பச்சை இலை இளஞ்சிவப்பாய் மாறுகின்ற உன் கணநேர ரசவாதம் புரியாமல் தடுமாறும் நானோ படிமங்களின் ஆடைகளற்ற உன் நிர்வாணத்தை வார்த்தையெனும் ஏவாளின் ஆப்பிள் மூடாதிருக்கட்டும் எனும் பிரார்த்தனையுடன் பேசாதிருக்கிறேன். மிக சாமானியமானவளாய் அப்படிங்கிறதோட இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, நம்ம ஏன் அதை ஒரு வார்த்தை கொண்டு நிரப்பணும்னு யோசிக்கிறோம், அதை அப்படியே மௌனமாகவே விட்டுடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை சமன். நம்ம எல்லாருக்குமே இப்போ வாசிக்க போகிற இந்த கவிதையில் இருக்கிற அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம ரொம்ப பாசமாக பழகியிருப்போம். என்ன வச்சாலும் அவங்க வீட்டிலேருந்து நமக்கு வரும், நம்ம வீட்டிலேருந்து அவங்களுக்கு போகும். பக்கத்து வீட்டுக்காரங்கிறத விட ஏதோ நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரி நம்மளோட ஒன்றி போயிருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்துக்காக ஒரு சண்டை வந்து பிரிஞ்சு போயிருப்போம். நமக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆனால் அந்த உப்பு சப்பில்லாத காரணம் நம்ம கண்ணை மறைச்சி பேச விடாமல் நம்மளை மூஞ்சி திருப்ப வச்சிரும். அப்படி ஒரு நேரத்தில் எழுதின கவிதையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கவிதை. பக்கத்து வீட்டின் பாராமுகம் பண்டிகை காலங்களில் வலித்தாலும் பகிர்ந்திராத இனிப்பும் பரிமாறிக்கொள்ளாத புன்னகையும் பாரமாக்குகின்ற பொழுதுகளை அவ்வீட்டு மரம் எட்டியுதிர்க்கும் கொடிப்பிச்சி பூக்களை கூட்டி அள்ளுகின்ற கணங்கள் கொஞ்சம் குறைக்கத்தான் செய்கின்றன. அவங்க பேசாமல் போனால் என்ன, அவங்க வீட்டில் இருக்கிற மரம் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பூக்களை உதிர்க்கும்போது அதை அள்ளும்போதும் அவங்க பேசாமல் இருந்த அந்த பாரம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டின் பாராமுகம் பண்டிகை காலங்களில் வலித்தாலும் பகிர்ந்திராத இனிப்பும் பரிமாறிக்கொள்ளாத புன்னகையும் பாரமாக்குகின்ற பொழுதுகளை அவ்வீட்டு மரம் எட்டியுதிர்க்கும் கொடிப்பிச்சை பூக்களை கூட்டி அள்ளுகின்ற கணங்கள் கொஞ்சம் குறைக்கத்தான் செய்கின்றன.
அடுத்த கவிதை கசிவு. இந்த கவிதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உனை தொலைத்த துக்க நாளில் உடுத்தியிருந்த துக்கிரி புடவையினை எரிப்பதற்காக எடுத்த தீக்குச்சி அது நீ வாங்கி கொடுத்தது எனும் ஈர நினைவால் நமநமத்து விட்டது. உனை தொலைத்த துக்க நாளில் உடுத்தியிருந்த துக்கிரி புடவையினை எரிப்பதற்காக எடுத்த தீக்குச்சி அது நீ வாங்கி கொடுத்தது எனும் ஈர நினைவால் நமநமத்து விட்டது. இந்த கவிதையை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல, அதனால் நான் அடுத்த கவிதைக்கு போகிறேன். அடுத்த கவிதை கைதி. உண்மையாகவே கைதிங்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தானா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட எண்ணங்கள். ஒரு சின்ன கதை கூட உண்டு. ஒருத்தர் வந்து ஒரு கிளியை அவரோட கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தப்போ அந்த கிளி வந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு கத்துச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த கிளி வச்சு திறந்துட்டாராம். சரின்னு அந்த கிளியும் வெளியே பறந்து போச்சு. பறந்து போனதுக்கு அப்புறமாவது அதுக்கு விடுதலை கிடச்சிதானா, வெளியே இருந்துட்டும் அது விடுதலை விடுதலைன்னு தான் கத்திருக்கு. ஏன் அப்படின்னா எது விடுதலை எது சுதந்திரம்னு அந்த கிளிக்கே தெரியலை. அதை தான் கைதிங்கிற இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. பக்கத்து கடையில் பன் சாப்பிடுகையிலும் பாக்கு மென்னு துப்ப திரும்பகையிலும் கூண்டில் ஒரு கண் கிளி ஜோசியக்காரனுக்கு. சீட்டெடுக்க வெளிவரும் கிளி சுவாதீனமாய் உள் திரும்பும் வரை கண் விலகாமல் கவனித்திருப்பான் கத்தரித்த ரெக்கைகளின் மேல் நம்பிக்கையின்றி. வீட்டு கூண்டடைந்து பூனையட்டா உயரம் தேடி கிளிக்கூண்டை உத்தரத்தில் மாட்டி அலுப்போடு படுக்கை சாய்ந்தாலும் வெறுகு துரத்தும் கனவு கண்டு வியர்த்து விழிக்கும் அவனிடம் கூண்டு மறக்கா கைதி யார் என்குமோ மிளகாய்ப்பழம் மூக்கு துருத்தும் ரெக்கை சிறுத்த பச்சை கிளி. அந்த கிளி பழகிருச்சு, அதுக்கு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது தான் சுதந்திரம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அது யோசிக்கவும் இல்லை. ஆனால் அந்த கிளி ஜோசிக்காரனுக்கு எது சுதந்திரம்னு தெரியாமல் இருக்கிறதா அந்த கிளி அவன்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியா இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. பக்கத்து கடையில் பன் சாப்பிடுகையிலும் பாக்கு மென்னு துப்ப திரும்புகையிலும் கூண்டில் ஒரு கண் கிளி ஜோசியக்காரனுக்கு. சீட்டெடுக்க வெளிவரும் கிளி சுவாதீனமாய் உள் திரும்பும் வரை கண் விலகாமல் கவனித்திருப்பான் கத்தரித்த ரெக்கைகளின் மேல் நம்பிக்கையின்றி. வீட்டு கூட்டடைந்த பூனை எட்டா உயரம் தேடி கிளிக்கூண்டை உத்தரத்தில் மாட்டி அலுப்போடு படுக்கை சாய்ந்தாலும் வெறுகு துரத்தும் கனவு கண்டு வியர்த்து விழிக்கும் அவனிடம் கூண்டு மறக்கா கைதி யார் என்குமோ மிளகாய்ப்பழம் மூக்கு துருத்தும் ரெக்கை சிறுத்த பச்சை கிளி. அடுத்த கவிதை ஒரு பேருந்தும் சில மைனாக்களும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களோட நிலைமையை ரொம்ப சூசகமாக இந்த கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க கவிஞர் அவர்கள். நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற யோசனை இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயுமே அது பொதுவான விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கவிதையில் எடுத்துரைச்சிருக்காங்க. பொண்ணாக பிறந்ததுக்கு ஒரு மைனாவாக பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத கவிதையில் பார்க்கலாம். மைனாக்களுக்கென பரந்த மைதானமும் விரிந்த புல்வெளியும் உள. விரும்பினால் புசிக்கலாம், விண்ணோக்கி வெறிக்கலாம், மண்கிளறி முகம் புதைக்கலாம், சோம்பினால் ரெக்கைக்குள் அழகு சொருகலாம், இணையோடு பிணையலாம், இல்லையெனில் தத்தி தனியிடம் போகலாம், வசிப்பிடம் ஒன்றின்றியும் வசிக்கலாம். இவை எதுவுமே சாத்தியப்படாவிடின் சத்தமின்றி செத்தும் போகலாம். இப்பேருந்து நெரிசலில்
பெண்ணாய் இச்சிக்கப்படுவதை விட பேசாமல் மைனாவாய் பிறந்திருக்கலாம். இடிக்கும் முழங்கைகள் தவிர்த்து இழுத்து முந்தானை சொருகி இறங்குகையில் அந்த சந்தேகம் வந்தது. பார்த்தவை அனைத்துமே ஆண் மைனாக்களோ? பேருந்தில் நடக்கிற இந்த விஷயத்தால் ஏன் நம்ம பொண்ணா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கவிதையில் ரொம்ப ஆழமாக அதே சமயத்தில் ரொம்ப சூசகமாக சொல்லியிருக்காங்க. மைனாக்களுக்கென பரந்த மைதானமும் விரிந்த புல்வெளியும் உள்ள, விரும்பினால் புசிக்கலாம், விண்ணோக்கி வெறிக்கலாம், மண் கிளறி முகம் புதைக்கலாம், சோம்பினால் ரெக்கைக்குள் அழகு சொருகலாம், இணையோடு பிணையலாம், இல்லையெனில் தத்தி தனியிடம் போகலாம், வசிப்பிடம் ஒன்றின்றியும் வசிக்கலாம், இவை எதுவுமே சாத்தியப்படாவிடின் சத்தமின்றி செத்தும் போகலாம். இப்பேருந்து நெரிசலில் பெண்ணாய் இச்சிக்கப்படுவதை விட பேசாமல் மைனாவாய் பிறந்திருக்கலாம். இடிக்கும் முழங்கைகள் தவிர்த்து இழுத்து முந்தானை சொருகி இறங்குகையில் அந்த சந்தேகம் வந்தது. பார்த்தவை அனைத்துமே ஆண் மைனாக்களோ? அடுத்த கவிதை புதையல். பெண்ணுக்கான உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆசைகளும் பெருசாக இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட பெரிய ஆசைகளாக இருக்கும், அதை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தோன்னா சின்னதாக ஒரு கொலுசு, அதுக்காக இவ்வளோ பெரிய கவிதையாக யோசிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு அந்த கொலுசு போடுறதுக்கான சுதந்திரம் கூட இல்லையா அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. புதையல் கவிதையில் என்ன இருக்குங்கிறத நான் வாசிக்கிறேன். திருமணம் முடிந்தவுடன் போன தடி குடித்தனத்தில் அத்தியாவசிய ஆடம்பரங்கள் அனைத்தும் தொலைவில் அமர்ந்து காணும் காட்சியென. சுவர் மூலைகளில் ஒலி அலைகளில் அதிர்வன. வரவேற்பறையில் வசதியான அமர்கைகளென. அந்த இடங்களில் பொருந்தி போக பத்திரமாய் அது வைக்க பட்டிருந்த மரப்பெட்டி மட்டும் பழஞ்சாமான்கள் போடுகின்ற பரணிக்கு போயிற்று. அந்த அது எது? எப்படியாவது ஒரு ஞாயிறு ஒதுக்கி அதை என் பிரத்யேக அலமாரியில் வைப்பதற்குள் பல ஞாயிறுகள் பல்வேறு வித அனாவசியங்களை பரணியில் குவிக்க அடியிலிருந்த அது அசையக்கூட முடியாததொரு அழுத்தம் சுமந்து அதன்பின் மௌனமானது. தன் நிலையினை துக்கித்து சுமைகளை நிந்தித்து ஞாயிறுகளுக்கு ஏங்கியபடி ஏதேனும் கொண்டாட்டமென சிறுமிகள் கொலுசொலிக்க நடந்து போகையில் அது சப்தமின்றி அங்கிருப்பது அவஸ்தையாயிருக்கும். நிழலாயிருக்கின்ற புகைப்படங்களை பார்க்கையில் நினைவுகளை சப்தித்து அது மௌனமாயிருப்பது ஞாபகத்திற்கு வரும். அடைசல்களை ஒழிக்கின்ற பல போகி பண்டிகைகளை ஏமாற்றமுடன் கடந்தும் என் அருகாமைக்கு வந்துவிடலாம் என்கின்ற ஏக்க கனவுடன் இருக்கின்ற அதனை கசடுகள் கழித்து அவசியங்கள் குறித்த கேள்விகளை புறந்தள்ளி அப்பரணியிலிருந்து எடுத்தல் எளிதானதல்லதான். எனினும் சித்திரங்கள் நிரம்பிய புத்தகங்கள் படம் பிடிக்கும் கற்பனை பாத்திரங்களை இன்னமும் இமைவிரிய நேசிக்கின்ற எனக்குள் இருக்கும் சிறுமி இறந்துவிடாமல் உயிர்ப்பித்திருக்க வேணும். வாழ்ந்திருந்த கணங்களை தன்னுள் கோர்த்து வைத்திருக்கின்ற அந்த சலங்கையினை பரணியிலிருந்து சுமை நீக்கி எடுக்க வேண்டும். சித்திரங்கள் நிரம்பிய புத்தகங்கள் படம் பிடிக்கும் கற்பனை பாத்திரங்களை இன்னமும் இமைவிரிய நேசிக்கின்ற எனக்குள் இருக்கும் சிறுமி இறந்துவிடாமல் உயிர்ப்பித்திருக்க வேணும். வாழ்ந்திருந்த கணங்களை தன்னுள் கோர்த்து வைத்திருக்கின்ற அந்த சலங்கையினை பரணியிலிருந்து சுமை நீக்கி எடுக்க வேண்டும். அடுத்த ஞாயிறோ மற்றும் ஒரு அவசியமானதாய் இருந்து பின் அர்த்தமற்று போன வேறொன்றோ அதன் மீது அமர்ந்துவிடும் முன். திருமணமான பின்பு அவங்களோட சலங்கைய கொலுசை மேலே வச்சிடறாங்க. அதை நான் என்னைக்கு தான் எடுத்து போட்டுக்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு எழுதின கவிதை தான் இது.
இறுதி கவிதை பாழாய்போன. உன்னிடமிருந்து வருகின்ற எனக்கான அழைப்பில்லை. உன்னிடமிருந்து வருகின்ற எனக்கான அழைப்பில்லைதான் அது. இருந்தாலும் எப்போதும் சொல்கிறது தொலைபேசி சில முறை சத்தமிட்டும் பல முறை மௌனமாயும் உன் இருப்பை. இருமுனையிலும் இருவரும் இல்லை என்பதை அறிவுணரும் மணிச்சத்தம் மயிர்காலிலும் மௌனத்தை உயிர்ப்பூவிலும் முகந்திருக்கும் மனது. உன்னிடமிருந்து வருகின்ற எனக்கான அழைப்பில்லைதான் அது. இருந்தாலும் எப்போதும் சொல்கிறது தொலைபேசி சில முறை சத்தமிட்டும் பல முறை மௌனமாயும் உன் நெருப்பை. இருமுனையிலும் இருவரும் இல்லை என்பதை அறிவுணரும் மனச்சத்தம் மயிர்காலிலும் மௌனத்தை உயிர்ப்பூவிலும் முகந்திருக்கும் மனது. இதோட கவிதை இரவு முடிஞ்சது. இப்படி ஒரு வாய்ப்பு தந்த வாசகசாலைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட கவிதை வாசிப்பை கேட்டிருந்தேன். நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் விடியிற நாளை காலை பொழுது சுமைகள் எதுவும் இல்லாமல் சுகமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.